வணக்கம். வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டா அப்படிங்கிற வைரஸ் வந்து உங்களோட லேப்டாப்லயோ அல்லது உங்க ஃப்ரெண்டோட லேப்டாப்லயோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து ஃபைல் எல்லாமே வந்து ஃபார்மேட் பண்ணாம எப்படி இந்த நெஸ்டா வைரஸை வந்து எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்றது, இந்த வைரஸ் வந்து எப்படி அட்டாக் ஆகும், இந்த வைரஸ் வந்து எங்கிருந்து வருது, அப்படி அட்டாக் ஆச்சு அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன நடக்கும், அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் புரியும். ஒருவேளை உங்களோட லேப்டாப்லையோ உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப்லையோ ஃபர்தராக இந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆச்சுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்லேருந்து தான் என்னோடய சிஸ்டத்துக்கு வந்து இந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆயிடுது. இந்த வெப்சைட்டோட நேமை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்லேருந்து எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சாஃப்ட்வேரை வந்து கிராக் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வைரஸ். இதில் வந்து டவுன்லோட் பண்ணது தான் இந்த சாஃப்ட்வேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடோபோட எல்லா சாஃப்ட்வேரும் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு டொரண்டோட லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடோப் ஃபோட்டோஷாப்போட ஃபுல் சாஃப்ட்வேர் வந்து ஒரு 2 GB இருக்குது, அதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வந்து கிராக்கோ கீ ஜேனோ வந்து ஆன்டி வைரஸ் வந்து டிசேபிள் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால என்னோட ஆன்டி வைரஸை டிசேபிள் பண்ணிட்டு தான் நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணேன். அதை ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், செட் ஆஃப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதே போல் அதுக்கு கீழே வந்து விஐஆர் அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபைல் தான் வைரஸ் ஃபைல். இது தெரியாமல் வந்து இந்த செட்டப் ஃபைல் நிறைய பேர் ரன் பண்ணிடுறாங்க. அதே போல் இந்த சாஃப்ட்வேர் இது ரன் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமே வந்து ஹேங் ஆகி அப்படி நின்றுடும், படுத்துக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு இது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் வந்து கொயரி கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க தவிர அது வைரஸ் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து நெஸ்டாங்கிறது என்ன வைரஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைவேர், அதாவது வந்து உங்களை கண்காணிக்கிற வைரஸ். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் அட்டாக் ஆச்சுன்னா ஒன்றுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஃபர்தராக போக போக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து சுத்தமாக வந்து ஹேங் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளேவே வந்து அந்தளவுக்கு வராது. ஒன்ஸ் நீங்கள் அது சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வைரஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை செட்டப்பை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேயும் இந்த நெஸ்டா வைரஸ் வந்து அட்டாக் ஆகிடும். அப்படி ஒரு வேளை அட்டாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த இஎக்சி ஃபைலை ஓப்பன் பண்ணினாலும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது வந்து நான் கிளிக் பண்ணால் ஓப்பன்னா கிளிக் ஆகுமே தவிர ஆனால் அது ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி எந்த ஃபைலாக இருந்தாலுமே இஎக்சி ஃபைலாக இருந்தாலுமே ஓப்பன் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது ஆனால் இந்த வைரஸ் அட்டாக்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டில் ரனில் போங்க. அதாவது விண்டோஸ் ஆர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஒன்று வரும், அதில் வந்து MSCONFIG அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எம்எஸ் கன்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது தான் அதோட ஷார்ட் ஃபார்ம். அதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் அப்படிங்கிற அந்த டேப்பில் போங்க. பூட்டுங்கிற அந்த டேப்பில் போயிட்டு கீழே வந்து பூட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து சேஃப் பூட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி ரிப்பேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும், நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லேப்டாப்பில் வந்து அந்த வைரஸ் அட்டாக் ஆகிருக்கிறதுனால உங்களோட லேப்டாப்பில் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்டு லேப்டாப்லேயோ அல்லது வந்து வேறு லேப்டாப்லேயோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதை வந்து நீங்கள் வேறு லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த டவுன்லோட் லிங்க் வந்து என்னோட பிளாகில் இருக்கும், அதோட லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது வேறு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வைரஸ் அட்டாக்கான லேப்டாப்பில் பண்ண வேண்டாம். வேறு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேஃப் மோட்டில் ஓப்பன் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறம் சுத்தமாகவே ஹேங் ஆகிடுச்சு, இந்த ப்ராசஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன், அதாவது இந்த லாகின் ஸ்க்ரீன் வரைக்கும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹேங் ஆகிடும். அப்போ இந்த லாகின் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பவர் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லீப் ஷட் டவுன் ரீஸ்டார்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மட்டும்தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுற டைமுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிறப்ப இதில் நீங்கள் என்ன கொடுக்குறேன்னா ட்ரபுள் ஷூட் கொடுங்க. ட்ரபுள் ஷூட் கொடுத்த உடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படிங்கிற செலெக்ஷன் பார் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரும். இதில் நீங்கள் எதுவே பண்ண வேணாம், ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ் அப்படின்னு மறுபடியும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஒன்று வரும்.
இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஓபன் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நீங்க வந்து எனேபிள் சேஃப் மோட் அப்படிங்கிற அந்த நாலாவது நம்பர் ஃபோர் கீபோர்டில் நம்பர் ஃபோரை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் மோட்ல வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் சேஃப் மோட்ல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹேங் ஆகாம ஒர்க் ஆகும். ஒன்ஸ் சேஃப் மோட்ல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வேற லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ்ல வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த டூல்ஸை வந்து நீங்க இதில் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி டெஸ்க்டாப்ல பேஸ்ட் பண்ணிட்டு அந்த டூலை வந்து ரன் பண்ணுங்க. அந்த டூலை வந்து ரன் பண்ணுங்க. அந்த டூலை வந்து ரன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து பாருங்க கீழே வந்து எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து 534 டிடெக்ட் பண்ணிருக்கு. அதில் வந்து ஆப்ஜெக்ட் க்ளீன் பண்ணது வந்து 533 க்ளீன் பண்ணிருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் பண்ணிருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்காக பெருசாக எடுத்துக்கும், பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீபூட் பண்ண சொல்லி கேட்கும். ஒன்ஸ் ரீபூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பூட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு இதை வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களோட லேப்டாப்பில் கம்ப்ளீட்டாக இந்த வைரஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட் வந்துருச்சு, லோடிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வருது. ஒன்ஸ் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து வைரஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நார்மலாக ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சி கிளீனர் இந்த மாதிரி வந்து சி கிளீனர் கிளாரியூட்டர் லேடிஸ் இந்த மாதிரி வந்து கிளீனிங் ப்ராசஸ் இருக்கிற சாஃப்ட்வேர் ஏதாவது போட்டு நீங்கள் வந்து டெம்பரரி ஃபைலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆன்டி வைரஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி வைரஸ் போட்டு ஃபுல்லாக ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிருங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறங்கிற பேரில் வந்து வைரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அந்த வெப்சைட்டை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதில் வந்து நான் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி என்னோட சிஸ்டத்தில் வந்து ட்ரை பண்ணினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபைல் தான், பட் ஆனால் வந்து என்னோட ஆன்டி வைரஸ் வந்து எனேபிள் இருந்திருந்ததுன்னா அந்த வைரஸ் ஃபைலை டிடெக்ட் பண்ணியிருக்கும். நான் வந்து இந்த வைரஸ் தான் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆன்டி வைரஸ் டிசேபிள் பண்ணதுனால என்னோட சிஸ்டத்தில் வந்து இந்த வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப்லையோ உங்கள் லேப்டாப்லையோ ஃபர்தராக இந்த மாதிரி ஏதாவது அந்த வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் ஓஎஸ் எதுவும் ஃபார்மேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல வந்து எந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாதீங்க. இன்னும் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வைரஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அது என்னென்ன தெரியாமலே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் இவங்க கிட்ட வந்து கமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.